கோபா அமெரிக்க கால்பந்தாட்டத் தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்றதும் அர்ஜென்டினாவின் மெஸ்ஸி பிரேசில் வீரர் நெய்மரை ஆறுதல் கூறிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தென் அமெரிக்க கண்டத்தைச் சேர்ந்த அணிகளுக்கான நாற்பத்தி ஏழாவது கோபா அமெரிக்க கால்பந்து போட்டி நேற்றைய தினம் பிரேசிலில் நடைபெற்றது நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பிரேசிலை ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஆர்ஜென்டினா கோப்பையை கைப்பற்றியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுக்கு பிறகு கோபா அமெரிக்க கோப்பையை வெல்லாத ஆர்ஜென்டினாவை தங்களது சொந்த மண்ணில் பிரேசில் சந்தித்தது இதனால் பிரேசில் அணியை வெற்றி பெற அதிக வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டது ஆனால் அர்ஜென்டினாவின் ஏஞ்சல் டி மரியா அதனை மாற்றியமைத்தார் ஆட்டத்தின் இருபத்தி இரண்டாவது நிமிடத்தில் அவர் அடித்த கோல் அர்ஜென்டினாவின் வெற்றிக்கு வழிவகுத்தது ஏஞ்சல் டி மரியா கோல் அடித்த பிறகு ஆட்டத்தில் எந்த ஒரு கோலும் வரவில்லை அதனால் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் கோபா அமெரிக்க கோப்பையை இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு அர்ஜென்டினா அணி கைப்பற்றியுள்ளது குறிப்பாக மெஸி தலைமையிலான அர்ஜென்டினா வெல்லும் முதல் பெரிய கோப்பை இதுதான் மெஸ்ஸி தனது நாட்டிற்காக இதுவரை எந்த ஒரு முக்கிய கோப்பையையும் பெற்றுத்தரவில்லை என்ற விமர்சனங்கள் அவர் மீது வைக்கப்பட்டிருந்தன ஆனால் தற்போது கோபா அமெரிக்க தொடரின் கோப்பையை அவர் வென்றிருப்பது ரசிகர்களுக்கு பெரும் உற்சாகத்தை கொடுத்துள்ளது இந்த நிலையில் இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததும் பிரேசில் அணியின் கேப்டன் நெய்மர் கண்ணீர் விட்டு அழுதார் அப்பொழுது நெய்மரிடம் வேகமாக சென்ற மேசி அவரை ஆறுதல் படுத்திய விதம் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகின்றது